அதான் சொல்றாங்கல்ல, நீங்க சாப்பிடாம இருங்கிறாங்கல்ல, கேட்டதுக்கு நீ உங்களை யாரு சிலிண்டர் வாங்கி சமைக்க சொல்லுது? தம்பி, இந்த வரலாறை புரிஞ்சுக்கணும். நாங்க முதல்ல விறகடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு மிளகா மாறு, பருத்தி மாறு, கத்தரி மாறே எங்களுக்கு போதுமானதா இருந்து, எள்ளு செடி, காட்டு விறகுகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம், நாங்க சமைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அது வளர்ச்சின்னு நாங்க, புரியுதா, எரு ராட்டி, மாட்டு சாணம் இதுகளை எல்லாம் தட்டி எரிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த சாம்பலை வச்சுதான் பல் வளர்க்கணும், அதுல கறி உப்பு இல்லாம். இப்ப வந்து ஈர்களில் ரத்தமா, உங்கள் உங்கள் பேஸ்டில் மீம் இருக்கா, உப்பு இருக்கா, கறி இருக்கா, ஆனால் கர்மம் முடிச்சவங்க இதை வச்சு கலக்கிட்டு இருந்தோம். அதை வளர்ச்சின்னு கொண்டு வந்தோம். திருப்பி இந்த விறகடுப்புல இருக்கிறது வளர்ச்சி இல்லை, எரிவாயுக்கு வாங்கினா. நாங்கள் எரிவாயுக்கு போனோம். அப்புறம் வறுமைனால இந்த நியாய விலை கடையில், குடும்பம் இந்த பகிர்வு கடையில், பொது விநியோகத்தில் போய் இந்த ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வந்தோம். இப்போ என்னன்னா, இந்த எரிவாயு இணைப்பு வச்சிருக்கணும், ரேஷன் கார்டு இல்லைன்றான். டேய், அப்புறம் அந்த எரு எரிவாயு லேசா குடிச்சு திறந்து ஒரு இதை குடிச்சு படுத்துறதா? அப்ப இது வந்து வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது இந்த மானியத்தை துண்டிப்பேன்பா. இப்ப உணவு மானியத்தை துண்டிக்கணும்னா ரேஷன் கடைக்கு அரிசி வராது, பருப்பு வராது. இப்ப ரேஷன்ல அரிசி பருப்பு இருக்காது, கொஞ்ச நாள் ரேஷன் கடையே இருக்காது. இப்ப இதுல என்னன்னா, இதை பத்தி தான் இவர்கள் பேசணும். ஆட்சியாளர்கள் அல்லது இந்த பிஜேபியின் தலைவர்கள், அண்ணாமலை போன்ற தலைவர்கள், இந்த சோதிமணி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பத்தி தான் பேசணும். இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் வருவாயிலிருந்து ஊரடங்கு நாடடங்குன்னு வீட்டுக்குள்ளேயே கிடந்து இப்போ வரைக்கும் வேலைக்கு போக முடியாமல் எல்லா வழியிலையும் சாப்பிட வழி இல்லாமல் நிற்கிற மக்களுக்கு நீங்கள் எரிவாயு விலையை வந்து முதல்ல 25 ஏற்றி அப்புறம் 25 ஏற்றி அதை பேசணும்ல. ஒரு எரிகாற்று ஊர்லக்கு இவ்வளோ விலையை ஏற்றிட்டு போனீங்கன்னா எப்படி? எந்த மாதிரியான போக்கு? பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி விட்டுருங்க. தமிழ்நாடு அரசு பெட்ரோல் விலையை 3 ரூபா குறைக்குது, டீசல் விலையை குறைக்கல. நான் இதில் 1 ரூபா இதில் 1 ரூபா குறைச்சிருக்கலாம். டீசல் விலையை குறைக்காதனால என்ன பிரச்சனை? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அத்தியாவசிய பொருளான கத்தரிக்காய், பருப்பு, எண்ணெய், பால், முட்டையெல்லாம் தூக்கிட்டு போகிற வண்டி இருக்குது பாருங்க, பாறை உந்து, அது டீசல் வண்டி தான். அப்போ அதுக்கு கொஞ்சம் விலையை குறைச்சா தான் இந்த காய்கறி விலை, அத்தியாவசிய பொருள், அரிசி பருப்பு விலையும் கொஞ்சம் குறையும். நீங்கள் இல்லைன்னா அது அதே விலையிலேருந்து அடக்க செலவு குறையாது, அப்போ அத்தியாவசிய பொருளின் விலை குறையாது. அப்போ அது வந்து அதை கவனத்தில் எடுக்கணும். அதை வந்து உங்களுக்கு இப்போ அதுக்கு வந்து நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கை முடிவு ஆபத்தாக இருக்குது, அதனால இந்த வேலைகள்லாம் நடக்குது. இப்போ எரிகாற்று ஊர்லெல்லாம் யார் விநியோகம் செய்கிறது? பெட்ரோல் டீசல் விலை இதையெல்லாம் எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். நீங்கள் எடுத்த கொள்கை முடிவு கட்டுப்படுத்த முடியுது. இந்த லட்சணத்தில் எல்லா பொது நிறுவத்துறைகளையும் நீங்கள் வந்து தனியாருக்கு தரையாக இருக்கிறீங்க. அவன் தான் என்ன இது பண்ணுவான். சாலை அவன்கிட்ட இருக்கும், மின் உற்பத்தி விநியோகம் அவன்கிட்ட போயிடுச்சு. இப்போ வானூர்தி நிலையம் அதானிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டீங்க. ஒரு விண்ணூர்தி நிலையத்தை அவர் எடுத்துட்டாரு, அதானி ஏர்போர்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இப்போ அதில் ஒரு ஒரு விண்ணூர்தி வந்து இறங்கி தங்கி கொஞ்ச நேரம் இருந்து மறுபடியும் மீண்டும் பறக்க 1 லட்சம் ரூபா வாடகை போடுறான்னு வச்சுக்கிறீங்க. இப்போ 1500 ரூபா 2000 ரூபா மதுரைக்கு போக எனக்கு கட்டணம் இருக்கும். அதே அவன் வந்து நான் பராமரிப்பு செலவு கூடிருச்சே, நீ 5 லட்சம் ரூபா கட்டுன்ட்டான்னு வச்சுக்கிறங்க, மேலே பறந்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் இறக்கி தான் தீரணும். அந்த 5 லட்சம் ரூபா அவனுக்கு கட்டும்போது தனியார் முதலாளிக்கு அது என்ன ஆயிரும்னா, இந்த பயணச்சீட்டு கட்டணம் இருக்குல்ல அது கூடிடும். சரி, காரில் போகலாம்னா பெட்ரோல் போட்டு சாக முடியாது, சுங்கம் கட்டி சாக முடியாது. அப்படி பறக்கலாம்னா அது அந்த காசு இல்லை. அப்போ இனிமேல் கட்ட வண்டியில் நட வண்டியில் அப்படி நடந்து போக வேண்டியதான், அந்த நிலைக்கு தான் போகுது.